எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். இந்த 2023க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அந்த டேக்ஸை பற்றின விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 7 lakhs மேலே ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நிறைய பேர் குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிடிஸ் நம்ம பே பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் அதுக்கு ஏதாவது சில டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதை தான் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம் வேணுமா அப்படின்ட்டு நிறைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு விதமான பிளாட்ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேயுமே இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பைனாஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ அதாவது மொத்த டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிடும், ஒரு எக்ஸல் ஷீட்லேயும் வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வேலெட்டு எந்த விதமான பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ சம்மந்தப்பட்டது, ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களால் வந்து ட்ராக் பண்ணி எவ்வளோ ட்ரான்சேக்ஷன் நடந்திருக்கு, இதுக்கு வந்து எவ்வளோ இப்போ இருக்கிற டேக்ஸ் கரண்ட் டேக்ஸ் இருக்குது தெரியுமா, இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணணும் டேக்ஸ் அப்படின்ற முத கொண்டு தெளிவாக வந்து எடுத்து கொடுத்துருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் வேலட் வேல்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட வேலட்லேருந்து ஒரு வேலட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் எந்த நினச்சிடாதீங்க. இது மெயினான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பல விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, வேலட்ஸ் இருக்குது, செயின்ஸ் இருக்குது. ஸோ அதாவது பிளாக் செயின் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது கூட நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களும் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சஸோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 50க்கும் மேற்பட்ட செயின்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆல்ரெடி அவங்க இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஏபிஐ இருந்தாலே போதும், ஸோ ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஷீட்டில் டேரெக்டாக வியூ பண்ணிக்கலாம். இதில் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFT டேக்ஸ் கல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சேவ் டேக்ஸ் அப்படின்ற பேசஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அதாவது டேக்ஸ் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும், இது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே CA டேக்ஸ் கன்சல்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட டிஸ்கவர் லிங்க் தரேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பர்டிகுலர் பர்சனை நீங்கள் பிடிச்சி அதுக்கு ஒரு காசு கட்டி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் இதிலே வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கூட கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இப்போ ஒரு டூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கே தெரியும் பல விதமான கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது கிரிப்டோக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேக்ஸை கட்டுறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் எப்பவுமே. ஏன்னா எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம், நமக்கு அந்த டேட்டா இருக்காது, நம்ம அதெல்லாம் நோட் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், விட்ரா பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம கேபிட்டல் கெயின் என்ன, லாஸ் என்ன அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டூல் யூஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்றது நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 ட்ரான்சேக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அக்யூராக எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வந்து இந்தியாவில் அவைலபிளாக வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. கூடி சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பைனான்ஸ் மட்டுமா இல்லை மற்ற எல்லா பிளாட்ஃபார்மும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு பைனான்ஸ் அப்படின்றதுனால பைனான்ஸ் இது மட்டும்தான் வரும். மற்ற எந்த ஒரு நெட்ஒர்க் மற்ற எந்த ஒரு வேலட்டோ எக்ஸ்சேஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து டோட்டலாக இது வந்து பைனான்ஸ் பேஸ்டு, பைனான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பைனான்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ பைனான்ஸில் வரப்போகிற இந்த டூல் வந்து டோட்டலி ஃப்ரீ தாங்க. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இது வந்து இந்தியாவில் அவைலபிளாக கிடையாது. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரான்ஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இது போக வந்து நிறைய பேர் குழப்பம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பே பண்ணணுமா, இப்போ நம்ம பே பண்ணி ஆகணுமா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ விஷயம் என்னன்னா நீங்கள் இப்போலாம் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் P2P ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறவங்க வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை தான். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ண போகிறாங்க, ஸோ அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற கரெக்டான ஒரு வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. ஸோ கரெக்டான ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்றும் கொடுக்கல அவங்க. பட் அதுக்கு தான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்கள் சைடில் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிறவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் வெயிட் பண்ணுங்கள், இந்த வாரம் மே மந்தத்தில் வந்து ஏதாவது அது பற்றின அப்டேட்ஸ் கூட நமக்கு கிடைக்கலாம். ஸோ ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபார்ம் அந்த நம்பர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த ஃபார்ம் கிடச்சா கூட நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பற்றின ஒரு அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.